ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ஹோம் டிவி. இன்னைக்கு நாம டிஎன்பிஎஸ்சி, அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ்ஷிப், இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷனை நம்ம ஏற்கனவே நிறைய முன்னாடி வீடியோல பார்த்துருக்கோம். இங்கே யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன டிகிரி எல்லாம் அப்ளை பண்ணலாம், அதுக்கப்புறம் அந்தந்த டிகிரிக்கான சிலபஸ் என்ன, எக்ஸாம்ஸ் எந்த சிலபஸ்லன்னு கேட்பாங்க, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். பாருங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோட சிலபஸ் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா. சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி, நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்க அப்டேட் பண்ற ஒவ்வொரு வீடியோவையும் நோட்டிபிகேஷன்ல உடனே பாருங்க. வீடியோஸ் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ என்னென்ன டிகிரிக்கு எல்லாம் அப்ளை பண்ணலாம், அதோட சிலபஸ் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு ஒரு சிலபஸ்க்கும் அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டா 10 யூனிட்ஸ் கவர் பண்றாங்க. சோ அந்த 10 யூனிட்ஸ் என்னென்ன அப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேசிக் மேத்தமெட்டிக்ஸ். சோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா மேக்ஸ் பேசிக்ல இருக்கும். சோ அது எல்லாமே நீங்க பார்க்கணும். ரிலேஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், மேட்ரிக்ஸ், அல்ஜிப்ரா, இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சோ நீங்க அதை கவர் பண்ணணும். செகண்ட் யூனிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல். சோ இதுலதான் அந்த நம்பர் சிஸ்டம், அந்த அரித்மெட்டிக் சிஸ்டம்ஸ், அந்த பூலியன் அல்ஜிப்ரா, அதுக்கப்புறம் அண்டு, ஆர், நாட், நார், இந்த எக்ஸாம்பிள்ஸ், ஆஸ்கி கோட்ஸ் எல்லாமே வருது. ஸோ அதையும் நீங்கள் கவர் பண்ணணும். தேர்ட் யூனிட் என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் இன் சி அண்ட் சி பிளஸ் பிளஸ். ஸோ சி ப்ரோக்ராமிங் பற்றியும் சி பிளஸ் பிளஸ் பற்றியும், அதில் வர்றது என்னது, பாயிண்டர், அரேஸ், வேரியபிள்ஸ், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ரோக்ராமிங் பற்றி தெளிவாக படிச்சிருக்கணும். ஃபோர்த் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ அதை பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸாக படிச்சிருக்கணும். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ். நெட்ஒர்க்ஸ் பற்றி பேசிக்ஸ் நிறைய நம்ம படிச்சிருப்போம். இதில் கொஞ்சம் டீட்டெயில்டாக நீங்கள் படிப்பீங்க. அதாவது நீட் ஃபார் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ், டேட்டா கம்யூனிகேஷன் என்ன, டேட்டா டிரான்ஸ்மிஷனு, டிரான்ஸ்மிஷன் மீடியா, அதுக்கப்புறம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நெட்ஒர்க்ஸு, ஸ்விட்சிங்கு, ரூட்டிங் எல்லாமே நீங்கள் படிப்பீங்க. அதையும் நீங்கள் கவர் பண்ணிக்கணும். சிக்ஸ்த் யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டேட்டா பேசஸ். ஸோ டேட்டா பேசஸ் ஆல்ரெடி நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இதை கொஞ்சம் கவர் பண்ணணும் இந்த சிலபஸையும். செவன்த் யூனிட் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆட்டோமேஷன். ஸோ ஆஃபீஸ் ஆட்டோமேஷனுங்கிறது ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் யூனிட்ஸ். ஸோ அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் கான்செப்ட்ஸ், எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல், இதுதான் வரும். ஸோ அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் இன்னும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. செவன்த் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிமீடியா அண்ட் அப்ளிகேஷன். ஸோ இந்த மல்டிமீடியாவில் இதோட யூசஸ் என்ன, இதோட மல்டிமீடியா ஸ்கில்ஸ் என்ன, அதுக்கப்புறம் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், அந்த கனெக்ஷன்ஸ், மெமரி, ஸ்டோரேஜ், இதெல்லாம் பார்க்க போகிறோம். அதை தவிர்த்தும் நீங்கள் அனிமேஷனில் வீடியோ, டிஜிட்டல் மூவி எப்படி பண்ணுறது, பிளாக்ஸ் எப்படி பண்ணுறது, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில்டாக கவர் பண்ணணும். நைன்த் யூனிட் பார்த்தீங்கன்னா வெப் டெக்னாலஜிஸ். ஸோ வெப் டெக்னாலஜிஸ் தெரியும், ப்ரௌசர் சம்மந்தப்பட்டது. ஸோ ப்ரௌசர் ஓரியன்டாக இருக்கிற எல்லா சிலபஸையும் நீங்கள் இதில் கவர் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சர்ச் என்ஜின்ஸ், அதுக்கப்புறம் ரிப்ளைங், டெலிட்டிங் அண்ட் இமெயில், இது எல்லாமே நீங்கள் படிக்கணும். வித் ஹெச்டிஎம்எல் இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் லாஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் பிஹேவியர். ஸோ ஆர்கனைசேஷன் பிஹேவியரில் என்னென்ன மாடல்ஸ் இருக்கு, அதோட ஃபவுண்டேஷன் என்னது, கான்செப்ட் என்னது, இது எல்லாமே நீங்கள் இதில் படிப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் கான்செப்ட் ஆஃப் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனு, ஃபவுண்டேஷன் ஆஃப் குரூப் பிஹேவியர், அது எல்லாமே நீங்கள் தெளிவாக படித்து வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 யூனிட்ஸ் தான் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சிலபஸ், அந்த கோர்ஸ் அப்ளை பண்ணுறவங்க சிலபஸில் கவர் பண்ண வேண்டிய யூனிட்ஸ். இதை கவர் பண்ணி நீங்கள் படிச்சிங்கனாலே ஆல்ரெடி எல்லாமே படித்தது தான், கொஞ்சம் டீப்பாக டைம் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மார்க் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட சஜஷன் அண்ட் கமெண்ட்ஸ் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி புத்தம் புது வீடியோக்களுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.